இட்லி தோசைக்கான பாசி பயிறு, பாசி பருப்பு குழம்பு. தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, தக்காளி ரெண்டு, வரமிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. இது தேவையான பொருட்கள். இப்போ பாசி பருப்பு, தக்காளி, பூண்டு இதெல்லாம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறது பார்ப்போம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளித்து வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆன உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். உப்பு போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கான பாசி பருப்பு குழம்பு தயாராகிரும். இது 2 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பருப்பை குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லை தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கான பாசி பருப்பு குழம்பு தயார்.